Example 8.22. If u is equal to sine inverse of x plus y by root x plus root y, show that x dou u by dou x plus y dou u by dou y is equal to 1 by 2 tan u. Solution. The Euler's theorem use pannakodiya problem. Ana Euler's theorem use pannanna the right hand side vandu homogeneous function ah irukkanum. Here the right hand side of u is not a homogeneous function. Hence we must redefine as follows. Up a given function paranga, given that u is equal to sine inverse of x plus y by root x plus root y, take the equivalent form. Idhukku equivalent form eduthu adha dhaan panna porom. Appo inda inverse kulla irukra function is equal to sine inverse inga vandha sin u nu eduthalam. இப்போ இது sin u ன்னு ஒரு புது ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம f ன்னு டிஃபைன் பண்ணிடுறோம். லெட் f ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு அப்படி டிஃபைன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து f ஆஃப் x, y வந்து ஹோமோஜினியஸான்னு பார்க்கணும். அப்போ ஹோமோஜினியஸான்னு பார்க்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக tx ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ கன்சிடர் f ஆஃப் tx, ty இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக tx போடுங்க ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ty போடுங்க. பை ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அப்போ ரூட் ஆஃப் tx plus root of ty. இப்போ நியூமரேட்டர்ல t காமனா எடுத்துடலாம். அப்போ ஈக்குவல் டு t காமனா எடுக்கும்போது அப்போ நியூமரேட்டர்ல x பிளஸ் இங்கே y, அப்போ பிளஸ் y. டினாமினேட்டர்ல ரூட் t காமனா எடுக்கணும். ரூட் t வந்து t போர் 1/2 காமனா எடுத்துருவோம். அப்போ ரூட் t எடுத்த மாதிரி அர்த்தம். அப்போ ரூட் எக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும் ப்ளஸ் அது மாதிரி இங்கே ரூட் ஏ காமனாக எடுத்தீங்கன்னா ரூட் ஒய் உள்ள இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டி பவர் 1 இருக்குது, இங்கே டி பவர் 1/2 இருக்குது. அப்போ இதை கட் கொடுக்கும்போது அங்கே நியூமரேட்டர்ல ஒரு ரூட் டி வரும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், டி பவர் 1/2னே சொல்லிடலாம். அப்போ அடுத்த டைம் மீதி டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் இருக்குது. இது ஒரிஜினல் ஃபங்க்ஷன் தான். அப்போ ஈக்குவல் டு டி பவர் 1/2 இன்ட்டு f of x, y ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடைச்சிட்டு. அப்போ இதுலேருந்து tயை காமனாக எடுக்க முடிஞ்சதுனால thus f is a homogeneous function with degree 1/2. அப்போ homogeneous function சொன்னாலே Euler's theorem யூஸ் பண்ணிடலாம். by Euler's theorem we have x dou f by dou x plus y dou f by dou y is equal nf. n வந்து உங்களுக்கு 1/2, therefore 1/2 f. fங்கிற ஃபங்க்ஷன் நம்ம sin uன்னு வச்சுருந்தோம். ரீப்ளேஸ் f by sin u. therefore x dou sin u by dou x plus y dou sin u by dou y is equal to 1/2 sin u. fக்கு பதிலாக எல்லாம் sin u போட்டாச்சு. இப்போ sin uவை x டிஃபரன்ஷியேஷன், sin uவை y டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அப்போது ஈக்குவல் x அப்படி இருக்கட்டும். sin uக்கு x differentiation cos u, u க்கு differentiation dou u by dou x plus y, sin u க்கு y differentiation cos u, u க்கு y differentiation dou u by dou y equal to 1/2 அப்படி இருக்கட்டும், sin u அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா cos u வச்சு டிவைட் பண்ணிடலாம். டிவைட் throughout by cos u we get இங்கே வரும்போது x dou u by dou x மட்டும் தான் இருக்கும், இங்கே y dou u by dou y தான் இருக்கும். இங்கே sin by cos வந்து உங்களுக்கு அப்போ 1/2 tan uன்னு எழுதலாம். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ்.